ஹெல்த்ஸ் இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வார வாரம் ஏதாவது ஒரு நோயை பற்றியோ இல்லை மூலிகையை பற்றியோ பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற நோய் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச, ரொம்ப பழக்கமான, எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது சந்தித்த ஒரு நோய், அதான் ஜுரம். அந்த ஜுரம் ஏன் வருது, என்னென்ன காரணங்கள்னால நமக்கு ஜுரம் ஏற்படும் அப்படிங்கிறத டாக்டர் சொல்கிறாங்க, வாங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அதிக அளவில் பார்க்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு நோய் அப்படின்னா ஜுரம் அப்படிங்கிறத சொல்லலாம். பொதுவாகவே ஜுரம் அப்படின்றது நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு நோய் தொற்றையோ அல்லது ஒரு மாறுபட்ட ஒரு நிகழ்வையோ நம் உடலிலிருந்து வெளியேற்றுவதற்கு நமது உடலே ஒரு மருத்துவராக செயல்படக்கூடிய ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் சுரத்தை. ஆனால் நாம் இன்றைக்கி ஒரு ஜுரம் வந்ததுன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை ஏதோ ஒரு மருத்துவ முறையிலேயோ அதை வந்து நாம் சப்சைட் பண்ணி நம்மளோட அந்த கழிவை வந்து உடல்லேருந்து வெளியேற்றாமல் உள்ளேயே இருக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம தேடுறோம். என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நான் ஜுரம்னதும் அதையும் ஒரு வியாதின்னு நினச்சேன், இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும் ஜுரங்கிறது இப்படி தான் அப்படிங்கிறது. சரி டாக்டர், இந்த ஜுரம் எதனால் வருது, எந்தெந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஜுரம் வரும், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக ஒரு அடிபட்டு ரத்தக்கட்டு ஏற்பட்டாலோ இல்லை நெறிக்கட்டுதல் ஏற்பட்டாலோ ஜுரம் வரும். அல்லது ஒரு நம்ம பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்காக கொடுக்கக்கூடிய ஊசிகள் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஜுரம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உடலில் அதிக அளவு சூடு அதாவது பித்தம் இது அதிகமாகும் போதும் ஜுரம் ஏற்படலாம். அதே மாதிரி உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆர் இன்ஃபெக்ஷன்ஸ் இதனாலையும் நமக்கு முதல் அறிகுறியாக ஜுரம் அப்படிங்கிறது வரலாம். இந்த சுர வகைகள்லாம் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் 80 வகைகளுக்கு மேலே வந்து சுர வகைகளை வகுத்திருப்பாங்க. இந்த சுர வகைகள் வாத சம்பந்தமாகவோ பித்த சம்பந்தமாகவோ கபம் சம்பந்தமாகவோ அல்லது முக்குற்றங்களும் சேர்ந்து கலந்த ஒரு சுர வகைகளாகவோ இருக்கலாம். இந்த சுர வகைகளை பிரிக்கும் போதே அதுக்கான மருத்துவ முறைகளும் சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டிருக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நான் ஏதோ ஜுரமே ஒரு பெரிய வியாதி தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஜுரம் வந்தாலே பயந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுது ஜுரம் இந்த காரணத்துக்காக தான் வருதுன்னு. சரி டாக்டர், ஜுரம் வந்து இப்போ அடிபட்டா வருது இல்லை சளி பிடிச்சா வருது இந்த மாதிரியெல்லாம் வருது இல்லை, அப்போது உடல் சூட்டுனாலேயும் ஜுரம் வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி வரக்கூடிய ஜுரத்துக்கு என்ன பண்ணலாம், வீட்டிலேயே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அந்த மாதிரி ஜுரங்களை சரி பண்ண முடியும், அது கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக ஜுரம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு 3 நாட்கள் நாம் வந்து காத்திருக்கலாம். உடலோட வெப்பநிலையை சீராக வைக்கிறதுக்காக ஏற்படக்கூடிய சுர வகையாக இருந்தது அப்படின்னா கால் பாதங்களை நாம் வந்து ஆர்டினரி வாட்டர் சாதாரண டேப் வாட்டரில் நல்லா கெண்டைக்கால் அளவுக்கு தண்ணியை வச்சு அதில் கொஞ்ச நேரம் கால் ரெண்டையும் நனைய வச்சுருந்தோம் அப்படின்னாலே உடலோட சூடு வந்து மெதுவாக குறையிறத வந்து நம்ம கவனிக்க முடியும். இதை ஜுர நேரங்களில் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த செயலில் வந்து செஞ்சுட்டு வந்தோம் பழக்கத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா உடலோட உஷ்ணம் வந்து சீரான நிலையில் இருக்கும். இந்த ஜுர நேரங்கள்லையும் இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக நமக்கு வந்து பயன்படுத்தலாம். என்ன டாக்டர் சொல்கிறீங்க, உடம்பு சூட்டுனால வரக்கூடிய ஜுரத்தை வெறும் தண்ணியை வச்சே சரி பண்ணிட முடியுமா? சரிதான் டாக்டர், அது சரி டாக்டர், இப்போல்லாம் ஜுரம் வந்தாலே வீட்லேயே நமக்குன்னு ஒரு சிறந்த மருத்துவர் இருக்காங்க, அவங்க தான் கபசுர குடிநீர். அந்த மாதிரி வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சோ இல்லை நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சோ எப்படி ஜுரத்தை சரி பண்ணலாம், அதையும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதிக அளவு உடல் வெப்பத்தினால கோல்டு காஃப் ஃபீவர் அந்த சிம்டம்ஸ் கொடுக்கலாம். அந்த சமயங்களில் நீங்கள் கபசுர குடிநீர் பயன்படுத்தலாம். வலி வீக்கம் இந்த மாதிரி சமயங்களில் ஏற்படக்கூடிய சுரத்திற்கு வாத சுர குடிநீர் பயன்படுத்தலாம். பித்தம் அதிக அளவில் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய சுரமாக இருந்ததுன்னா பித்த சுர குடிநீரை பயன்படுத்தலாம்.
இந்த எல்லா வகையுமான ஜுரங்களுக்கு தான் நம்ம வந்து பவளமல்லி குடிநீரை பயன்படுத்தலாம். அதிலும் மிக முக்கியமாக அப்படின்னா ரொமாட்டிக் ஃபீவர் அண்ட் வந்து ப்ரோங்கைட்டிஸ், இது இந்த ரெண்டு நோய் குறிகுணங்கள்லேயும் பவளமல்லி குடிநீரை அதிக அளவில் பயன்படுத்தலாம். நம்ம பழங்காலத்தில் அதாவது நம்மளோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்து இந்த ஆல்பொக்கடா பழத்தை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாய்க்கு ஒரு ருசி இல்லாத தன்மையை கொடுக்கக்கூடிய நிலையில் ஒரு புளிப்பு துவர்ப்பு சேர்ந்த ஒரு சுவையை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுனால அந்த ருசி இன்மை அப்படிங்கிறத வந்து நம்ம போக்கிக்கலாம். அதே மாதிரி காஞ்ச திராட்சையும் ஜீரகத்தையும் கொஞ்ச நேரம் நம்ம வாய்க்குள்ளார வச்சு சப்பி சாப்பிட்றதுனாலையோ இல்லை உமிழ்நீரோட கலந்து ஊற வைத்து அந்த உமிழ்நீரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனாலையோ ஜுரத்தினால் வரக்கூடிய ருசியின்மை அப்படிங்கிறது நமக்கு வந்து எளிதில் தீரும். ரெண்டாவது அந்த ஜுரத்தினால் ஏற்படக்கூடிய மந்தன் தன்மை, அதாவது பசியே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையையும் இந்த முறையினால் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஜுரத்தில் ஏற்படக்கூடிய குளிர் அல்லது ஒரு வித சிலிர்ப்பு தன்மை இந்த மாதிரி நேரங்களில் நாம் அதிக அளவில் தனியாவும் இஞ்சி மேல்தோல் நீக்கிட்டும் கருஞ்சீரகம் அண்ட் வெந்தயம் இது இந்த காம்பினேஷனில் ஒரு குடிநீர் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த நடுக்கல் அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் வந்து நமக்கு குறைவாக இருக்கும். இன்ஃபெக்ஷன்னால் அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னாலேயோ அல்லது அடிப்பட்ட காயங்கள் வீக்கம் இதனால் வரக்கூடிய ஒரு ஜுரத்துக்கு அப்படின்னா அதாவது கொத்தமல்லி, காஞ்சி கொத்தமல்லி அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அது கூட வந்து பெருங்காயம், ஓமம், அதுக்கப்புறம் புதினா, துளசி இதை மட்டும் கலந்து ஒரு குடிநீராக செஞ்சு சாப்பிடலாம். அண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னால் வரக்கூடிய ஃபீவரை கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரிப்ளாவை எக்ஸ்டர்னல் வாஷ்க்கு கூட பயன்படுத்திக்கலாம். இதனால் இந்த மாதிரியான ஜுரங்கள்லேருந்து நாம் ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு பயன்படும். ஜுரத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதே நீங்கள் சொல்லி தான் தெரியுது டாக்டர். என்ன நேயர்களே, உங்களுக்கும் அதே மாதிரி தானே டாக்டர் ஜுரத்தை பற்றி அவ்வளோ தெளிவாக நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது வியாதியை பத்தியோ இல்ல மூலிகையை பத்தியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் வேற ஒரு மூலிகையோடையோ இல்ல வியாதியோடையோ நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்க விஜய் மோகனா. நன்றி, வணக்கம்.